ஹலோ ஹலோ பகவத்தையாங்க சார். ஆமா பகவத்தைய தான் பேசுறேன். நான் வந்து சார், எனக்கு மன பயங்கள் இருக்கு, மன குழப்பங்கள் இருக்குங்க சார். சரி, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் வந்து பேசும்போது சார் திக்கி திக்கி பேசுது சார், அதான் எனக்கு காரணம். சரி, அது வந்து எப்படி சார் அதுல இதுபடுறது? இல்ல, இது வந்து உங்களை மீறினது தானே. நீங்களா வேணும்னே திக் பேசல? இல்ல, நீங்க வேணும்னியா செய்றீங்க? உங்களை அறியாம தானே நடக்கு? உங்களை அறியாம நடக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது உங்களுடைய இயற்கைன்னு எடுத்துக்க வேண்டியதானே. நீங்க மனப்பூர்வமா உங்களுடைய இயற்கையை எடுத்துக்கிடுங்க. இயற்கையா? அதான், உங்களுடைய இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அப்படியே லைன்ல இருங்க. அதனால இது வந்து நீங்க இது ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்க எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலே நீங்க அதை சண்டை போடுறீங்க. உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கனாலே சிலது தானாவே சரியாயிடும். நீங்க வந்து உங்களுக்கு மனப்பூர்வமா ஏற்றுக்கிடணும். உங்க பிரச்சனையை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. இயற்கை தான் ஏற்றுக்கிடுங்க. இல்ல சார், இது வந்து சார் எனக்கு சின்ன சின்ன பிள்ளைல இருந்து இருக்குங்க சார். இந்த இது வந்து எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப திக்கி திக்கி பேசுது சார். இது இந்த போன் பேசுறது கூட ரொம்ப திக்கி திக்கி பேசுங்க சார். சரி சரி, இது நீங்க அதை வந்து நீங்க இயற்கைன்னு எடுத்துறீங்க. அதுல குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. நீங்க முடிஞ்ச அளவுல குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. அதுல அதை இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. அந்த எந்த அளவுக்கு நீங்க அதை வந்து சுதந்திரமா அனுமதி கொடுக்கணுங்களோ சீக்கிரம் ஒருவேளை அது இயற்கையாவே பிறவிலே இருந்தாலும் கூட குணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் நான் இது நான் எனக்கு வந்து 43 வயசு ஆயிடுச்சுங்க சார். சரி, எனக்கு வந்து இந்த இது இது இந்த போன் பேசும்போது ஒரு அந்த 4 பேரோட பேசும்போது ஒரு பய உணர்வு இருக்குங்க சார். பய உணர்வு இருக்கு. சரி, இல்ல இது வந்து உங்களுக்கு நீங்க எப்படினாலுமே நீங்க நம்ம என்னுடைய கான்டாக்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது இந்த அந்த இதுல சார் அந்த யூடியூப்ல பார்த்தேன் சார். யூடியூப்ல வந்து இந்த வேற நம்பர் இருந்துச்சு சார், அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி அதுல இருந்து உங்கள்ட்ட வாங்கினேன் சார். சரி, நீங்க அந்த நீங்க யூடியூப்ல கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு பாருங்க. இல்ல சார், உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குங்க சார். நிறைய அந்த எல்லாத்தையும் பாத்துட்டு தான் சார் இருக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்க மனசு வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா உங்களை மீறி நடக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருங்க. அதை வந்து போராடாதுங்க. அதை நீங்க உங்களை மீறி நடக்குதுங்கறத நீங்க அதை ஏற்றுக்கிடுங்க. நீங்க உங்களுக்கு உட்பட்டதுன்னு நீங்க ஏத்து போராடணும். உங்களுக்கு மீறி நடக்கிறத நீங்க அனுமதிக்க தானே செய்யணும். அது இயற்கை தானே. எடுத்துக்கிடுங்க, மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அது நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட ஏற்றுக்கிட அது வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அது அதுவாவே சரியாயிரும். அது இது வந்து அந்த 4 பேரோட பேசும்போது திக்குதுங்க சார். 4 பேரோட பேசும்போது இல்ல பரவாயில்ல. நீங்க அதை நீங்க உங்க உங்க உங்களுடைய இயல்பு தானே அது. உங்களுக்கு இயற்கையா தானே இருக்கு. நீங்க வேணும்னு முயற்சி பண்ணலாம். அது வந்து அடுத்தவங்களுக்கு மண் முன்னிலையில கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட ஏற்றுக்கிட அந்த இது மாறிடும், தானாவே மாறிடும். அப்படியா சார்? இதுக்கு எதுவும் அந்த இதுக்கு எதுவும் இந்த பிராக்டிஸ் பயிற்சி பண்ண பண்ண இன்னும் கொஞ்சம் அதுக்கு நீங்க பலம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். நீங்க ஒரு பயிற்சியும் பண்ண தேவையில்ல. நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. நீ இருந்தா கூட அப்படி இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி அனுமதி கொடுங்க. நீ இருக்க சொன்னாலும் அது இருக்காது. அது பாட்டு போயிடும். அது பாட்டு போயிருமா சார்? போயிரும், போயிடும், தானாவே போயிடும். நீங்க அதுக்கு எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து. இப்ப நீங்க வந்து பயிற்சி பண்ணுறது வந்து ஏதோ ஒரு வகையில அதுக்கு எதிர்ப்பு கொடுக்குற மாதிரி தான். ஓ, எதிர்ப்பு கொடுக்குறது மட்டுமா சார்? ஆமா, அது எதிர்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிரும். நீங்க பயிற்சி பண்றதுலாம் அதுக்கு எதிர்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிரும். அது எதிர்ப்பு கொடுக்க கொடுக்க அது என்ன கொஞ்சம் பலம் பெற்றுக்கிட்டே போகும். ஆச்சுன்னா பரவாயில்ல, கண்ட்ரோல் ஆச்சுன்னா அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கண்ட்ரோல் ஆகலைனாலே அது எதிர்ப்பா எதிர்ப்பு கொடுக்கறனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் எனர்ஜி கிடைக்குதுன்னு தான் அர்த்தம். அது அதனால அதுல உங்களுக்கு வேலை செய்யலாம். அந்த பயிற்சிகள்லாம் வேலை செய்யலன்னு சொன்னாலே நீங்க அதை விட்டுருங்க. அந்த பயிற்சி எல்லாமே பண்ண வேண்டாம். நீங்க சுதந்திரமா விட்டுருங்க. இந்த திக்கி பேசுறதெல்லாம் அப்படி இருந்துட்டு போட்டோன்னு நீங்க நீங்களாக அனுமதி கொடுங்க. நீங்க அனுமதி கொடுத்தாலும் அது இருக்காது. ஏன்னா அது வந்து அது தானாவே போயிடும். ஆனால் அந்த பயத்தினால வர்றதுனாலங்கிறதுனால அது தானாவே சரியாயிடும். நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்க முழு மனதோட அனுமதி கொடுங்க. போ டென்ஷன் டைத்துல இல்ல சார், ஒரு சில டைம் இந்த டென்ஷன் டைத்துல இந்த போன் பண்ணும்போது திக்கல் இருக்குங்க சார். டென்ஷன் அதான் சொல்றேன்ல, இருக்கட்டும். அந்த டைம்ல கூட வரட்டும். வந்தாலும் நீங்க அதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்ததுன்னா பரவாயில்ல. இந்த இதுக்கு நீங்க ஒன்னும் பண்ணாதுங்க. நீங்க அது வந்து உங்களுடைய இயற்கை அப்படி வருது. அதுக்கு மனப்பூர்வமா நீங்க அனுமதி கொடுங்க. உங்களுடைய இயற்கையை நீங்க என்னைக்குமே தடை பண்ணு நினைக்காதுங்க. இயற்கைக்கு முழு அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த இயற்கை உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சேலம் வந்துடும். சேலத்துலதான் ஆசிரமம் மாதிரி வச்சிருக்கிறோம்.
வாய்ப்பு இருந்தனா வந்து கூட தங்கி போகலாம். ஆசிரமத்துல தங்குறதுக்கு எல்லாம் வசதி இருக்கு, நீங்க வந்து தங்கி கூட போகலாம். சேலத்துலயா சார்? சேலத்துல. இது மலேசியா இது வருவீங்களா சார்? மலேசியா வருவேன். மலேசியா வந்து அது நிறைய பேர் கூப்பிட்டு இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் இப்ப அங்க ஒன்னும் அவசரமா போற அளவுக்கு அங்க ஒன்னும் இல்ல. அதனால இப்ப உடனே போற மாதிரி தெரியல, போறனே தெரியல. சரிங்க சார். சேலத்துல எங்க சார்? சேலத்துல வந்து அயோத்தியா பட்டணம் தெரியுமா உங்களுக்கு? வாழப்பாடி நோக்கி போற வழி, சேலத்துல இருந்து வாழப்பாடி நோக்கி போற வழி இல்ல, அயோத்தியா பட்டணம்னு வரும். மகேந்திர இன்ஜினியரிங் காலேஜ், ஜெயதேவி ஆஸ்பத்திரியெல்லாம் வரும் அதுல. உங்களுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? வந்தா வரலாம் சார். அங்க வரலாம் வரலாம், ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரி, நான் வெளியே அனேமா பாதி இங்க சேலத்திலயும் பாதி சென்னையிலயுமா இருப்பேன். சேலத்துல இருக்கிறத கனெக்ட் பண்ணி நீங்க வாங்க. ஆமா சார், என்னுடைய விருப்பம் வந்து நல்லா திறமையா பேசணும், பேச்சாற்றல் வரணும். அதுதான் சார் என்னுடைய. சரி சரி சரி. அதுதான் சார், நான் வந்து ரொம்ப நான் அந்த சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப படாத பாடுபட்டு இருக்கிறேன். நாலு பேர் மட்டும் நல்லபடியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிறேன். நீங்க உங்க இயல்பு அப்படித்தான்னு சொன்னா, சப்போஸ் வந்து ஒருத்தர் இதே மாதிரி ஒரு குறையோட உங்ககிட்ட வராருன்னு வச்சுடுங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருன்னு வச்சுடுங்க, நீங்க அவரை ஏளனமா பாத்தீங்களா? அவரு பார்க்க மாட்டீங்களா? அவருடைய கஷ்டம், அவருடைய கஷ்டத்தை அவர் அனுபவிக்காருங்கிற மாதிரி ஒரு ஒரு பரிதாப உணர்வு தான் ஏற்படும். மொழி ஏளனம்லாம் பண்ண மாட்டோம், யாருமே நம்மளை ஏளனம் பண்ண மாட்டாங்க. அதனால நம்முடைய இயற்கை அது, நம்முடைய இயல்பு அதுன்னு சொல்லி ஈஸியா எடுத்து. சார், நாலு பேர் இருந்தாலும் இல்ல சார், நாலு பேர் இருந்தாலும் இந்த கூட்டத்துல பேசும்போது ஒரு திக்கல் இருந்துச்சுன்னா அது ஒரு ஏளனம் பண்ணுவாங்க வேணும் சார். அதான் நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து பொதுவா யாருமே அப்படி நம்ம இயற்கைன்னு சொன்னா யாருமே ஏளனம் பண்ண மாட்டாங்க. இயற்கைன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா நம்முடைய இயல்பு அதுங்கும் போது அது அவங்களுடைய அப்படி ஒன்னும் இது பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இது வந்து நம்ம இயற்கை தானே, இது நம்ம என்ன பண்ண முடியாது. நீங்க அப்புறம் உங்க இயற்கையை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஆனா அதே நேரத்துல நீங்க ஏற்றுக்கிட்ட அது உங்களுக்கு அது மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி கேஸ்கள் நிறைய சரியாயிருக்காது. நீங்க அதிகமாகும். அதான் எதுவும் இதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்போம். சரிங்க சார். ஓகே.